ராஜஸ்தான் பரப்புரையில இந்துக்களை பார்த்து இந்து சமூகத்தை மட்டும் தனியாக குறிவைத்து, இந்துக்களே இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம், அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிலுடைய வளங்களை, உங்களுடைய நிலங்களை, உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய எல்லா வளங்களையும் இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள், ஊடுருவல்காரர்களும் கொடுத்து விடுவார்கள், அதிகமான குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள் என்று பிரதமர் பேசியிருக்கிறார். அது மட்டும் பேசவில்லை நண்பர்களே, உங்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமிடம் கொடுத்துருவார் என்று ஒரு தரங்கெட்ட நான்காம் தரம் பேச்சாளருடைய மோசமான முறையில மோடி பேசியிருக்கின்றார். நீ அவ்வளவு பெரிய ஆளா, நீ ஏன் அப்படி பேசுற? மோடி பேசுவதற்கான காரணம் என்ன? வெறும் வாக்கரசியலுக்காக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீரழிக்கிற அளவுக்கு மோடி போகலாமா? பதவிக்காக, பதவி சுகத்துக்காக தரங்கெட்டு பேசுகிற தரங்கெட்ட பிராணியே மோடியே நியாயமா? என்ன, முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சது, தமிழ்நாட்டில் ஒரு சீட்லும் பிஜேபி ஜெயிக்க போறது இல்ல, காவல்துறைக்கு பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேச காவல்துறை. அதுக்கு என்ன கல்வி தகுதி? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு படித்தால் எந்த வேலைக்கு போதுமானது என்று சொல்லக்கூடிய காவல்துறை பணிக்கு 3400 பிஎஸ்சி படித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுதான் அந்த நாட்டுடைய வேலையில்லா திண்டாட்டத்தோட உச்சம். அந்த உச்சத்தை சரி செய்வதற்கு லாயக்கற்ற பிரதமர் நீ, லாயக்கற்ற கட்சி மோடி கட்சி. அதை சரி செய்யடானா, நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவர்தான் பெரும்பான்மை மக்கள். 70% மக்களும் இருக்கக்கூடிய வளம் என்பது வெறும் 3%. ஆனால் 1% மக்களும் 40.5% வளங்கள் இருக்கு என்று ஆக்ஸ்பாம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எவன் தாலி அறுத்து எவனுக்கடா கொடுத்த? எவன் சொத்து எடுத்தா எவனுக்கு கொடுத்தீங்க நீங்களா? யாருடைய தங்கத்தை எடுத்து எவனுடா கொடுத்தீங்க நீங்களா? கேடுகட்ட அயோக்கியர்களா? பிஜேபி கூட்டமே, ஆர்எஸ்எஸ் கூட்டமே. இப்ப பதில் சொல்லு, புள்ளிவிவர அடிப்படையில் கேட்கின்ற பிரதமரை பதில் சொல்லு. இல்ல இங்க படிச்ச ஐபிஎஸ் முட்டாள் அண்ணாமலையே பதில் சொல்லு. வா, மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். அதனாலதான் பார்த்தா சூரத்ல அவன் குஜராத்தை தோக்க போறவன், எலெக்ஷன்னா தோத்துருவான், கேண்டிடேட் தோத்துருவான்றதுக்காக எங்க போய் ஃப்ராட் பண்ணனும்? ஃப்ராட்ல கில்லாரி, ஃப்ராட் தான பண்றது எப்படின்றது பிஜேபி கத்துக்கணும். எப்படி கேண்டிடேட் அவன் டிஸ்குவாலிஃபை பண்றானா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கலை, அவரை முன்மொழிந்த 5 பேர்ல 3 பேர் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்றான் பிஜேபியால் தேர்தல் ஆணையர்கிட்ட. சரி செல்லாத, சரி அந்தால கூட்டம் நடத்தலாம் போனா 3 பேரை காணும், வேட்பாளரை கடத்திருவானுங்க, எம்பியை கடத்திருக்கானுங்க, எம்எல்ஏ கடத்திருக்கானுங்க பிஜேபிக்காரங்க. ஆனா வேட்பாளரை முன்மொழிந்து கடத்தினது இதான்பா இந்த நாட்டில் முதல் முறை. எவ்வளவு அயோக்கியத்தினுடைய உச்சம் என்னன்னா இந்த பிஜேபிக்காரங்க. அந்த 3 பேருக்கார அந்த காங்கிரஸ் கட்சிக்கார சொந்தக்காரன், அவன் போய் சொல்றான், சார் என் சொந்தக்காரன் தான் சார், ஆள காணும் சார்ன்றான். எதுக்கு? அவனை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக. ஏனென்றால் சூரத் நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முதலாளிகள் அத்தனை பேரும் பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றி விட்டார்கள். எத்தனை வாட்டி நீ 7 வாட்டி வந்தல்ல மோடி, எவனா உன சீனானா பாண்டி பஜார்ல படம் காட்டினியே, சாதாரண தீபாவளிக்கு கூட்டம் அதிகமா இருக்கண்டா சாமி, நீ வந்து பாண்டி பஜார்ல வந்து கணக்காமிச்ச, எத்தனை கூட்டம் நடத்தின, எல்லாத்தையும் ஒருத்தன் வந்தான் நீட்டா 1 கிலோ லட்டு வாங்கிட்டு போய் குத்தான் முதலமைச்சர்கிட்ட, லட்டு குத்தவனும் முஞ்சி போச்சு எல்லாமே. ஏன்னா மக்கள் அன்பை தான் விரும்புவார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாடு முழுக்க மக்களுடைய உணர்வு கிடைக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்றது. இந்த போராட்டம் முடிந்த பிறகு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இதே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் முதல் பிரதமர் மோடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார் கொடுக்க போகிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்க போகின்ற புகாரை பெற்றுக்கொண்டு பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்து தீர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டில் இருக்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, நீ பிரதமர் அப்பாட்டக்கரா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, பிரதமருக்கும் ஒரே உரிமை தான், எனக்கும் ஒரே உரிமை தான். இந்த வெயில்ல காவலுக்காக நின்றிருக்கின்ற காவல்துறை அதிகாரி அவருக்கும் அதே உரிமை தான். நான் தப்பு செய்தா நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, சாதாரண மனிதன் தவறாக பேசினால் வழக்கு பதிவு செய்யக்கூடிய, வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிடக்கூடிய தேர்தல் ஆணையம், வழக்கு பதிவு செய்யக்கூடிய காவல்துறை, பிரதமர் பேசியிருக்கின்ற பேச்சுக்கு மேல் ஏன் 48 மணி நேரம் ஆயிருக்கிறது? ஏன் வழக்கு பதிவு செய்யல? பிரதமர் நாட்டினுடைய குடிமகன் தானே, என்னையா பேசுற நீ? ஒரு நாட்டினுடைய பிரதமர் நீ? ஒரு பொறுக்கி பையன் கூட பேச முடியாத ஒரு வார்த்தையை பிரதமர் பேசியிருக்கின்றார் நண்பர்களே, பிரதமர் பேசியிருக்கின்றார். இது சாதாரண விஷயம் அல்ல, இந்த நாடே கொந்தளிக்க வேண்டிய விஷயம், நாட்டு மக்கள் பிரதமரை பார்த்து காரி துப்ப வேண்டிய விஷயம் அது. ஒரு நாட்டு மக்கள் அனைவரும் சமம் சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்திய நாட்டினுடைய 300 ஆண்டு காலம் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது யார் போராடினார்கள்? மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் இந்த நாட்டு மக்கள்.
இந்துக்கள் என்று பார்த்தார்களா, இஸ்லாமியர்கள் என்று பார்த்தார்களா, கிறிஸ்துவர் என்று பார்த்தார்களா, சீக்கியர் என்று பார்த்தார்களா, பார்சி என்று பார்த்தார்களா, இல்ல மத நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று பார்த்தோமா? எல்லோருமே இணைந்து போராடிதானே. அந்த போராட்டத்தினுடைய விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்தியில் அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டது. இந்த கேடுகட்ட ஆர்எஸ்எஸ் கூட்டம் சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த கயவாளிகள் ஆர்எஸ்எஸ், பிரதமர் மோடியின் வகைராக்கள், நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் பங்களிப்பு செலுத்தாத ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய விழுமியங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் உருவாக்கக்கூடிய அரசியலமைப்பு சாசனத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். அந்த சிதைக்கக்கூடிய வேலையை தான் அரசியலமைப்பு சாசனத்தின் பெயரால் பதவியேற்றக்கூடிய பிரதமர் செய்து வருகிறார். என்ன பேசுகிறார்? ராஜஸ்தான் பரப்புரையில் இந்துக்களை பார்த்து இந்து சமூகத்தை மட்டும் தனியாக குறிவைத்து இந்துக்களே இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம், அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிலுக்குரிய வளங்களை, உங்களுடைய நிலங்களை, உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய எல்லா வளங்களையும் இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள், ஊடுருவல்காரர்களும் கொடுத்து விடுவார்கள், அதிகமான குழந்தையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள் என்று பிரதமர் பேசியிருக்கிறார். அது மட்டும் பேசவில்லை நண்பர்களே, உங்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமிடம் கொடுத்துருவார் என்று ஒரு தரங்கெட்ட நான்காம் தரம் பேச்சாளருடைய மோசமான முறையில் மோடி பேசியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரர்கள் பேசுவதற்குரிய தயங்கக்கூடிய வார்த்தையை மோடி பேசுறா. நீ அவ்வளவு பெரிய ஆளா, நீ ஏன் அப்படி பேசுற? மோடி பேசுவதற்கான காரணம் என்ன? வெறும் வாக்கரசியலுக்காக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீரழிக்கிற அளவுக்கு மோடி போகலாமா? பதவிக்காக, பதவி சுகத்துக்காக தரங்கெட்டு பேசுகிற தரங்கெட்ட பிராணியே மோடியே நியாயமாய? என்ன, முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சது, தமிழ்நாட்டில் ஒரு சீட்லும் பிஜேபி ஜெயிக்க போறதில்ல, தோத்து போக போறது உறுதியாயிடுச்சு. இந்தியா முழுக்க மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகள் இந்த நாட்டை சீரழித்த ஒரு கூட்டம் மோடி என மக்கள் பேசுகிறார்கள். மக்களுடைய வாழ்வாழ உரிமைகள், அவருடைய அடிப்படை பிரச்சனை தேர்தல் விவாதமாயிருக்கின்றது. வேலை இல்லாத திண்டாட்டம் பல மடங்கு இருக்கின்றது. இந்த நாட்டில் படித்த இளைஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், பட்டதாரிகள், ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் தினசரி கூலிக்காக வேலை செய்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இளமை, மனித வளம் பன்னாட்டு கம்பெனிகளிடம் வந்து சூறையாடப்படுகிறது. இதையெல்லாம் செய்தது யார்? மோடியின் ஆட்சி தானே. 10 ஆண்டுகால வேலை இல்லாத திண்டாட்டத்தின் உச்சம் என்ன தெரியுமா? கடந்த வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தலையங்கம் எழுதுகிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறைக்கு பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். உத்தரப்பிரதேச காவல்துறை, அதுக்கு என்ன கல்வி தகுதி? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு படித்தால் எந்த வேலைக்கு போதுமானது என்று சொல்லக்கூடிய காவல்துறை பணிக்கு 3400 பிஎஸ்சி படித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுதான் அந்த நாட்டுடைய வேலை இல்லாத திண்டாட்ட உச்சம். அந்த உச்சத்தை சரி செய்வதற்கு லாயக்கற்ற பிரதமர் நீ, லாயக்கற்ற கட்சி மோடி கட்சி. அதை சரி செய்யடானா? அதை சரி செய்ய முடியாதனால நாட்டு மக்கள் கொதிப்பில் இருக்கவன நீ வந்து என்ன பண்ற? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் அடையும் என்கிறாய். ஆனால் நண்பர்களே, இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது யார்? யாருடைய வளம் யாரால் சூறையாடப்பட்டது? நான் கேட்கின்றேன், இதே தமிழ்நாட்டில் இருந்து 100 ஆண்டு காலம் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்கின்றோம். இந்திய சாதிய அமைப்பில் பிற்படுத்தப்பட்டவர்களை சூத்திரர்களாக, தலித் மக்களை பஞ்சமர்களாக என்று ஒதுக்கி வைத்தீர்களே. ஒரு உயர் சாதியினருடைய கருத்து அடிப்படையில் கோடான கோடி உழைக்க மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி அவருடைய வளங்கள் சூறையாடப்பட்டது. அப்போது பாஜகவோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமோ சமூக சமத்துவத்துக்காக குரல் கொடுத்தது உண்டா? இந்த பிறப்பு நடப்பில் ஏற்றத்தாழ்வு நடக்கக்கூடிய இந்த கருத்தில் இருக்கிறாங்க நீ பேசிருக்கிறாயா? அவனும் இந்துதானே, பிற்படுத்தப்பட்டவர் இந்துதானே, பட்டியலிட்ட சமூகத்தை சார்ந்த இந்துதானே. அந்த இந்துக்களுக்காக இதே இந்து தர்மத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரம் சூறையாடப்பட்ட போது, அவர் வளங்கள் சூறையாடப்பட்ட போது, அவர் கண்ணியமட்ட முறையில் நடத்தப்பட்ட போது இந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய என்றாவது குரல் கொடுத்தீர்களா? அயோக்கியர்களே, நீ பேசுகிறாய் இந்துக்காக என்று. இந்துக்களா இருந்தாலும் சரி, இஸ்லாம் சரி, எந்த மத சார்ந்தாலும் சரி, மத நம்பிக்கையற்றவர்களும் தான் சரி, எல்லாருடைய வளத்தையும் சூறையாடி எல்லாருடைய தாலியை அறுக்கக்கூடிய கேடுகட்டவர்களாக நீ தானே இருக்கிற மோடி அவர்களே. சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை அது சொல்கிறது, இந்த இந்த நாட்டுடைய வளம் எப்படி வந்து ஒரு சைடு போய் குவிந்திருக்குது என்று. இந்த நாட்டில் ஒரே 1% மக்கள், 140 கோடி மக்கள் தொகையில் ஒரே 1% மக்களும் எவ்வளவு செல்வம் இருக்குன்னு தெரியுமா?
இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த செல்வத்தில் 40.5% வளங்கள் செல்வங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர்தட்டில் இருக்கிற 1% மக்களிடம் இருக்கின்ற நண்பர்களே, தோழர்களே, 40.5% ஒரே 1% மக்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் மக்கள் தொகையில 70% இருக்கக்கூடிய மக்கள், 70% மக்களும் எவ்வளவு செல்வம் இருக்கு தெரியுமா? வெறும் 3.3%. நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவர்தான் பெரும்பான்மை மக்கள். 70% மக்களும் இருக்கக்கூடிய வளம் என்பது வெறும் 3%. ஆனால் 1% மக்களும் 40.5% வளங்கள் இருக்கு என்று ஆக்ஸ்பாம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எவன் தாலி அறுத்து எவனுக்குடா கொடுத்த? எவன் சொத்து எடுத்து எவனுக்கு கொடுத்தீங்க நீங்களா? யாருடைய தங்கத்தை எடுத்து எவன்டா கொடுத்தீங்க நீங்களா? கேடுகட்ட அயோக்கியர்களா? பிஜேபி கூட்டமே, ஆர்எஸ்எஸ் கூட்டமே, இப்ப பதில் சொல்லு. புள்ளிவர அடிப்படையில் கேட்கின்ற பிரதமரை பதில் சொல்லு. இல்ல இங்க படிச்ச ஐபிஎஸ் முட்டாள் அண்ணாமலையே பதில் சொல்லு. வா, வந்து விவாதத்துக்கு வா. தரங்கட்ட முறையில் வந்து மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு யாருடைய சொத்து அதிகமா இருக்கின்றது? முகேஷ் அம்பானியோட சொத்து, ஒரே ஒரு நபரை சொல்கிறேன், முகேஷ் அம்பானி சொத்து 2014 167,000 கோடி ரூபாய் அவருக்கு இருந்த சொத்து. 167,000 கோடி. நம்ம 167,000 ஒன்னா பார்க்காத ஆளுங்க இருக்கலாம். 167,000 ஒன்னா பார்க்காத ஆள்கிட்ட 167,000 கோடி என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாது நமக்கு. இந்த இழவு போடுவோம், சாவும் போது போடுவோம் தெரியுமா? என்ன போடி கொடி துணி போடுவானுங்க, அதான் நமக்கு தெரியும். அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த 2014 அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய சொத்து 167,000 கோடி. 2023 அவருடைய சொத்து எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா நண்பர்களே? 803,000 கோடி, கிட்டத்தட்ட 1-8 மடங்கு அவருடைய பணம் உயர்ந்திருக்கு. நான் சொல்லவில்லை, ஆக்ஸ்பாம் அறிக்கை சொல்கிறது. இப்ப தெரிகிறதா? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்களுடைய தாலி அறுத்து அம்பானி அதானிய வாழ வைக்கக்கூடிய கேடுகட்டவர் தான் பிரதமர் மோடி என பகிரங்கமா சொல்கின்றோம். அதை திசை திருப்புவதற்காக நீ மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகின்றாய். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு இந்த மோடியினுடைய இந்த பேச்சு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமாக மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தேர்தல் பரப்புரையிலோ ஏதோ ஒரு விஷயத்திலேயோ ஊடுருவற்காரர்கள் வெளியிலிருந்து வந்தோல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதற்கு மாறாக மோடி பேசுகிறார். எனவேதான் நாம் ஜனநாயகத்தை நம்பிக்கை உள்ள செங்கோடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் கேடுகட்ட பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்தது என்று முதல் முதலாக குரல் கொடுத்தார் சீதாராம் யெச்சூரி. இந்த நாட்டினுடைய தேசத்தின் மீது அவ்வளவு அவ்வளவு காதல் கொண்ட செங்கோடி இயக்கம் சொன்னது இந்த கேடுகட்ட அயோக்கின் மீது வழக்கு பதிவு செய்தது, துணிந்து சொன்னது செங்கோடி இயக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தோம், இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் கட்சியுடைய அரச தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தாகரன் டெல்லி மாநகர காவல்துறை சென்று எந்தெந்த வழக்கு பிரிவின் கீழ் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று புகார் கொடுத்தார், இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் கேட்கின்றோம், இந்த மேடையில் கேட்கின்றோம், தேர்தல் ஆணையமே, நீ மோடியால் நியமிக்கப்பட்டவன் தான், நீ 3 பேரும் அந்த 3 குரங்கு சொல்ல தெரியுமா? வாய மூடு, காத மூடு, கண்ண மூடுனு சொல்லிட்டு காந்தி சொன்னாரே, அந்த 3 குரங்கா இருக்குது அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்க 3 பேரும். அந்த 3 குரங்குகளே நாம் சொல்லுகிறோம், நீ குரங்கா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துக்க பொறுப்பில் இருக்கிறாய், அந்த பொறுப்பிற்கு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், அந்த பொறுப்புக்கு உகந்த வகையில் நடந்து கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையர்களே, இல்லாட்டி நாடு உன்னை மன்னிக்காது. இன்னும் ஆஃப்டரால் நீ 60 வயசு இருக்க அதிகாரி இருப்ப, மௌன அடுத்து நீ வெளியே தானே வரணும், கம்பியனை விட்டுருவோம்ல, இந்த நாட்டு மக்கள் உங்களை தண்டிப்பார்கள். அராஜகவாதிகளை, சர்வாதிகாரிகளை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்படவும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு. எவனும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அது மோடிக்கும் பொருந்தும், தேர்தல் ஆணையத்துக்கு பொருந்தும். எனவே தேர்தல் ஆணையமே அதை செய்கின்றோம். அடுத்ததாக செங்கோடியக்கு இந்த மெடலில் சொல்கின்றோம், இந்த நாட்டில் இருக்கிற உழைக்க மக்களே, மதத்தின் ரீதியாக கேடுகட்ட மோடி பிரித்தாலும் செங்கோடி இயக்கம் இந்த நாட்டு மக்களும் மக்கள் ஒற்றுமை உயர்த்தி பிடிப்போம், தேசம் காக்க மக்கள் ஒற்றுமை உயர்த்தி பிடித்த கொடி செங்கோடி. அந்த போராட்டத்தில் செங்கோடி இயக்கம் எந்த தியாகத்தையும் சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாட்டு பிரிவினை லட்சலட்சமான மக்களுடைய உயிர்கள் பறிபோன போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செங்கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கள் துடித்து போயினர். தேசப்பிதா காந்தி தனி ஒருவனாய், தனி ஒரு மனிதராய், மகாத்மா காந்தி மக்கள் நல்லிணக்கத்துக்காக போராடிய மகத்தான தலைவர் மகாத்மா. அந்த மகாத்மாவை கொன்ன பாவிகள் தான் மோடியினுடைய மூதாதையர்கள்.
அவர்கள் வந்து இன்றைக்கு மத நல்லிணத்துக்கு கெடுக்க பார்க்கிறார்கள். நமது கட்சியினுடைய மிகப்பெரும் தலைவர், இந்திய நாட்டு மிக முக்கியமான தலைவர் ஜோதிபாஸ் ஒரு முறை சொன்னார், பிஜேபி கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் காட்டுமுராண்டி கூட்டம் என்றார் ஜோதிபாஸ். பிஜேபி கூட்டம் காட்டுமுராண்டி கூட்டம் என்றார். அப்பா அப்போ தலைவர் எல்லாம் பயந்துட்டாங்க, பிஜேபி நாங்க ஜோதிபாஸ், நீங்க போயிட்டு எங்களை போய் காட்டு முராண்டின்றீங்க. ஆமா, நீங்க காட்டு முராண்டி தான் என்றார் ஜோதிபாஸ். அந்த காட்டு முராண்டி கூட்டங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சதிகாரம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய இந்த தேர்தல் நாடு முழுக்க, இந்தியா முழுக்க மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். அதனாலதான் பார்த்தோம்னா சூரத்ல அவன் குஜராத்தை தோக்க போறவன், எலெக்ஷன் தோத்துருவான், கேண்டிடேட் தோத்துருவான்றதுக்காக எங்க போய் ஃப்ராடு பண்ணணும், ஃப்ராடுல கில்லாடி ஃப்ராடு தனம் பண்றது எப்படின்றது பிஜேபி கத்துக்கணும். எப்படி கேண்டிடேட் அவன் டிஸ்குவாலிஃபை பண்றானா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கல, அவரை முன்மொழிந்த 5 பேர்ல 3 பேர் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்றான் பிஜேபியால் தேர்தல் ஆணையிட்ட. சரி செல்லாத, சரி அந்தால கூட்டம் என்ன நடத்தணும் போனா 3 பேரை காணும், வேட்பாளர் கடத்திருவானுங்க, எம்பிஏ கடத்திருக்கானுங்க, எம்எல்ஏ கடத்திருக்கானுங்க பிஜேபி காரங்க. ஆனா வேட்பாளரை முன்மொழிந்து கடத்தினது இதான்ப்பா இந்த நாட்டில் முதல் முறை. எவ்வளவு அயோக்கியத்தினுடைய உச்சம் என்னன்னா இந்த பிஜேபி காரங்க. அந்த 3 பேருக்கார அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் சொந்தக்காரன் அவன் போய் சொல்லலாம், சார் என் சொந்தக்காரன் தான் சார், ஆளை காணும் சார்ன்றான். எதுக்கு? அவனை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக. ஏனென்றால் சூரத் நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முதலாளிகள் அத்தனை பேரும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்று விட்டார்கள். பயந்து போன மோடி தான் இந்த கேடுகட்ட வழியை காண்பித்துக்கின்றார். நாங்கள் இந்த மேடையிலிருந்து சொல்கின்றோம், அறம் ஒரு நாள் வென்றே தீரும். அயோக்கியர்களும் களவாணி கூட்டமும் பழிச்சென்று தெரிவீர்கள். ஆனால் அறத்தின் பால் அரசியல் இருக்கும் வரை உந்த அயோக்கியதனத்தை ஒரு நாள் உரிச்சு காட்டும். எத்தனை வாட்டி நீ 7 வாட்டி வந்தல்ல மோடி, எவனா உன்னை சீனானா பாண்டி பஜார்ல படம் காட்டினியே, சாதாரண தீபாவளிக கூட்டம் அதிகமா இருக்கண்டா சாமி, நீ வந்து பாண்டி பஜார்ல வந்து கணக்காமிச்ச, எத்தனை கூட்டம் நடத்தின, எல்லாத்தையும் ஒருத்தன் வந்தான் நீட்டா 1 கிலோ லட்டு வாங்கிட்டு போய் குத்தான் முதலமைச்சர்கிட்ட, லட்டு குத்தவொன்னு முஞ்சி போச்சு எல்லாமே. ஏன்னா மக்கள் அன்பை தான் விரும்புவார்கள், அருவறுப்பை விரும்ப மாட்டார்கள், வெறுப்பை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனுஷன் சிரிக்கணும்னு நினைப்பான். உன் மூஞ்சில் சிரிப்பு இருக்குதா? வன்மமும் வக்ரமும் இருக்கையா மோடி? உன் கூட்டமே வன்மமும் வக்ரமும் கொண்டவர்கள், உங்களை அன்பால் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகாரத்தில் இருந்து விரட்டுவார்கள், விரட்டுவார்கள். அந்த வகையில் செங்கோடி இயக்கம் எல்லோரோடும் இணைந்து ஒன்றுபட்டு செயல்படும் இந்த நாட்டு மக்கள் முன்பாக மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம், தேச ஒற்றுமை பாதுகாப்போம் என்பதை பறைசாற்றுவதற்காக செங்கோடி இயக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றது.